நான் காலையிலே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் லக்ஷா அவங்க வரேன்னு சொன்னாங்க நம்ம முன்னாடி போயிட்டே இருக்கலாம் அவங்க வந்துடுவாங்க என்ன சர்ப்ரைஸ் இருக்குன்னு அம்மா சொல்லாமே கூட்டிகிட்டு போகிறாங்க உங்களுக்கு தெரியுமா எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்கன்னு ஹை இதுதான் சர்ப்ரைஸா என்னம்மா இது வெண்டிங் மிஷின்னு போட்டிருக்கே சாக்லேட் பிஸ்கெட் இதெல்லாம் போட்டுருக்கு இதெல்லாம் வருமா இந்த மிஷின்ல இருந்து யார் வந்து எடுத்து கொடுப்பா என்னம்மா யாருமே காணும் மிஷின் மட்டும்தான் இருக்குது லக்ஷா இங்கே எல்லாம் யாருமே இருக்க மாட்டாங்க இங்க கொடுத்து இருக்க ஐட்டம்ல எந்த ஐட்டம் நமக்கு வேணுமோ அத நம்ம செலக்ட் பண்ணிட்டு காசை நம்ம இந்த குள்ள போட்றணும் அப்ப நம்ம செலக்ட் பண்ண ஐட்டம் இங்க இருந்து வெளிய வந்துரும் ஓ அதுதான் இன்செட் காயின் கொடுத்திருக்காங்களா எத்தனை காயின் நம்ம இதுக்குள்ள போடணும் இங்க பார் லக்ஷா இந்த ஐட்டம்க்கு liye எவ்வளவு காசுன்னு போட்டிருக்கோம் அவ்வளவு காயின்ஸை நம்ம இதுக்குள்ள போடணும் ஓ அப்படியா சரிமா இதுக்குள்ள இருந்து எப்படி ஐட்டம் தான வெளிய வரும் நான் பார்க்கணும் ஆசையா இருக்கு எங்கம்மா இன்னும் யுக்தா எல்லாம் வரல அப்படியே அவங்க வீட்ல இருந்து கே விடை சொன்னாங்க இந்நேரம் நேர வந்துகிட்டே இருப்பாங்க இப்ப வந்துருவாங்க கி ஜாக்கி எனக்கு வேணும் ஜாக்கி ஜாக்கி ஜோயி இரே ராகுல் யுக்தாவும் ராமும் வந்திருவாங்க அப்புறம் நமக்கு எந்த ஐட்டம் வேணுமோ நம்ம வாங்கிக்கலாம் நீங்கள் ரெண்டு பேரும் உங்களுக்கு எந்த சாக்லேட் பிஸ்கெட் வேணும்னு செலக்ட் பண்ணிட்டீங்களா ஓ வெண்டிங் மிஷின்னு சொன்னாங்களே அது இதுதானா வா பார்க்கவே சூப்பராக இருக்கு நான் சீக்கிரமா வரலான்னு சொன்னேன் நீங்கள் தான் லேட் பண்ணீங்க பாரு இப்போ லக்ஷாவும் ராகுலும் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுருப்பாங்க நம்மளை விட்டுட்டு சும்மா இரு ராம் அவங்க அப்பெல்லாம் பண்ண மாட்டாங்க வெண்டிங் மிஷின் பார்க்க போலான்னு சொன்ன உடனே யுக்தாவும் ராமும் என்னை விட்டுட்டு கூட ஓடி வந்துட்டாங்க முன்னாடியே இதுதான் அந்த வெண்டிங் மிஷினா என்ன வெறும் சாக்லேட் பிஸ்கெட்டுமா இருக்கு இந்த பசங்க எத்தனை சாக்லேட் பிஸ்கெட் சாப்பிட போறாங்கன்னு எனக்கு தெரியல அவங்க பல்ல எல்லாம் என்ன ஆகுன்னு தெரியல சரி நீங்க ஏதாவது வாங்குனீங்களா இல்ல இல்ல நாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சரிமா அதான் யுத்தாவும் ராமும் வந்துட்டாங்கல்ல எதுக்காக வெயிட் பண்றீங்கம்மா சீக்கிரமா இதுல போட்டு காமிங்க எப்படி ஐட்டம் வெளியாடுதுன்னு பாக்கலாம் இங்கே கடைக்காரங்களாம் யாருமே இல்லையே சரி நம்மளுக்கு பிடிச்ச ஐட்டம் நம்ம எத்தனை வேணா எடுத்துக்கலாம் ஒரே ஒரு தடவை மட்டும் காசு போட்டுடலாம் ராம் அப்படியெல்லாம் இல்லை நம்மளுக்கு எந்த ஐட்டம் வேணுமோ அதை ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கணும் அப்புறம் அந்த ஐட்டம் கீழே இருக்கிற காசை நம்ம இன்சர்ட் காயின் இருக்குல்ல அதுக்குள்ளே போடணும் அப்படியா நான் கூட நிறைய ஐட்டம் வரும் நிறையா எடுத்துக்கலாம் நினச்சேன் சரி இங்கே இருக்கிறதுல எனக்கு தான் ரொம்ப பிடிக்கும் நான் அதை தான் செலக்ட் பண்ணி வாங்க போகிறேன் இப்போ வாங்க எப்படி இந்த வெண்டிங் மிஷின் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம் யார் முதல்ல காயினை போடுறீங்க அம்மா நான் முதல்ல காயின் போடுறேன் அதுக்கு முன்னாடி எனக்கு இதில் எது வேணும்னு செலக்ட் பண்ணுறேன் ஆ எனக்கு டைரி மில்க் ரொம்ப பிடிக்கும் அது வந்து ஃபைவ் ருபீஸ்னு போட்டிருக்காங்க எனக்கு ஒரு ஃபைவ் ருபீஸ் காயின் கொடுங்கம்மா அம்மா ஃபைவ் ருபீஸ் நோட் போடணுமா இல்லை ஃபைவ் ருபீஸ் காயின் தான் போடணுமா இங்கே பாரு லக்ஷா அவங்க காயின்னு கொடுத்துருக்காங்க அதனால் நம்ம ஃபைவ் ருபீஸ் காயினே உள்ளே போட்டுடலாம் இங்க பாரு லக்ஷா காயினை உள்ளே போடுறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட்னு ப்ரெஸ் பண்ணணும் ஸ்டார்ட்னு ப்ரெஸ் பண்ணிட்டு உனக்கு எந்த ஐட்டம் வேணுமோ அதை முதல்ல ப்ரெஸ் பண்ணிடு டைரி மில்க் இங்கே இருக்கு டைரி மில்க் ப்ரெஸ் பண்ணியாச்சு இப்ப காயின் உள்ள போட்டுறலாம் இன்செர்ட் காயின் லக்ஷா உங்களுக்கு வேணும்ங்கற சாக்லேட் செலக்ட் பண்ணிட்டு இப்ப காயின் உள்ள போட போறாங்க காயின் உள்ள போட்டாச்சு இப்ப ஐட்டம் எப்படி வெளிய வருதுன்னு பார்க்கலாம் ஹாய் டைரி மில்க் டைரி மில்க் வெளியே வந்துருச்சு வா சூப்பர் இது ரொம்ப நல்லா இருக்கே நமக்கு வேணுங்கிற ஐட்டமே நம்மளே காயின் போட்டு வாங்கிக்கலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த வெண்டிங் மிஷின் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடிக்கடி நம்ம இங்கே வந்து வாங்கிக்கலாம் இங்கே பாரு யுக்தா டைரி மில்க் வந்துருச்சு எவ்வளோ நல்லா அதே வெளியே வந்துச்சு பாத்தியா சாக்கி சாக்கி வந்துச்சு இந்த டைரி மில்க் பார்க்க புதுசாக தான் இருக்குது நான் கூட பழசெல்லாம் எதா போட்டு வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் எல்லாமே புதுசாக இருக்குது அடுத்தது யார் யாருக்கு என்னென்ன வேணும் வாங்க சீக்கிரம் உனக்கும் சோக்கி வேணுமா ராகுல் இந்தா காயின் வச்சுருக்கேன் நீயே போடுறியோ அம்மா போட்டுட்டா நானே 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 போடுவேன் நானே போடுவேன் ஹிஹி ஜி நானே நானே இங்கே தானே காசு போடணும் இங்கேதானே சரி போது ராகுல் அங்க ஸ்டார்ட் இருக்குல்ல அதை அமுத்திட்டு உனக்கு எந்த ஐட்டம் வேணுமோ செலக்ட் பண்ணு இங்க பாரு ராகுல் இங்க நிறைய சாக்லேட் பிஸ்கட் ஜூஸ் எல்லாம் இருக்கு உனக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணு எனக்கு ஜூஸ் வேணும் நான் டைமட் வேணும் டூக்கு டூக்கு ஜூஸ் ஜூஸ் வா ராகுல் நான் ஒண்ணோ தூக்குறேன் நீ வா இங்கே இருக்கு பாரு ஜூஸ் நீ ப்ரெஸ் பண்ணு இப்போ ப்ரெஸ் பண்ணியாச்சா காயின் போடு காய்ன் காய்ன் காயின் போயிச்சுட்டேன் உள்ளே போய்ட்டு கேங் காயின் காயின் ஜி ஹி காயின் பத்து தேங்க்ஸ் வந்துச்சு வந்துச்சு சூட்டி சூட்டி வந்துச்சு வந்துச்சு நான் ஃபேவரட் சூட்டி 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 யுக்தா அடுத்து யார் போடுறீங்க வாங்க ஆன்ட்டி இப்ப நான் காயின் போடுறேன் அம்மா எனக்கு காயின் கொடுங்கம்மா நான் போடுறேன் இப்ப யுக்தா நீ ஓரியோ வேணும்னு கேட்டல்ல அதுக்கு டென் ருபீஸ் போடணும் இந்த டென் ருபீஸ் காயின் இங்கே இருக்குது இதையே போட்டுருந்த மெஷின் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுதுல்ல அம்மா யுக்தாக்கு எதுக்குமா காசு ஃபர்ஸ்ட் கொடுத்தீங்க நான் தான் ஃபர்ஸ்ட்டு போடுவேன் இரு ராம் அடுத்து நீ தான் போடுவே ஓகேவா இப்போ ஸ்டார்ட் அழுத்தியாச்சு இப்போ ஓரியோவை செலக்ட் பண்ணலாம் ஓரியோ ரொம்ப கிட்ட இருக்கு எனக்கு செலக்ட் பண்ண ரொம்ப ஈஸியாக இருக்குது ஓகே இப்போ நான் காயினை உள்ளே போடுறேன் காயினை உள்ளே போட்டாச்சு ஓரியோ ஒரிய வந்தாச்சு எனக்கு இந்த ஓரியோ ரொம்ப பிடிக்கும் ஓரியோவும் ப்ளூ கலர் நான் போட்டிருக்க ட்ரெஸ்ஸும் ப்ளூ கலர் பார்த்தீங்களா எவ்வளோ மேட்சாக இருக்குன்னு அப்புறம் இங்கே பாருங்கள் தோனியோட ஃபோட்டோ போட்டிருக்கு எனக்கு எம்எஸ் தோனினா ரொம்ப பிடிக்கும் என்னோட ஃபேவரட் கிரிக்கெட்டர் இவங்க தான் இந்த தடவை ஃபைனல் மேட்ச்சில் சிஎஸ்கே தான் கண்டிப்பாக வின் ஆகும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ராம் இப்போ வா நீ காயின் போட்டு உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ இது வெறும் மிஷின் தானே இப்போ எனக்கு ஒரு பிளான் இருக்குது நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸ்டார்ட்னு அமுத்திட்டு இங்கே இருக்கிற எல்லா ஐட்டமும் செலக்ட் பண்ண போகிறேன் முதல்ல டைரி மில்க் மஞ்ச் ஓரியோ ஃபைவ் ஸ்டார் குட் டே கிட் கேட் பார்லேஜி பவுன்ஸ் பிஸ்கெட் அப்புறம் இந்த ஜூஸ் எல்லாமே ஒரே ஒரு காயின் போட்டு இந்த மிஷினை ஏமாத்த போறேன் அப்ப எல்லா ஐட்டமும் வெளியே வரும் நான் எல்லா ஐட்டமும் எடுத்துக்குவேன் ராம் அப்படி எல்லாம் பண்ணாத இந்த மெஷின் எரர்னு காட்டும் அப்புறம் ஒர்க் ஆகாம போயிடும் ராம் இப்படி எல்லாம் பண்ணாத இந்த மெஷின் ஒர்க் ஆகாது அப்புறம் இங்க பாரு எப்படி எரர் சவுண்ட் கொடுக்குதுன்னு சரி சரி அப்படி காயின் போட்டா எப்படி ஐட்டம் வருதுன்னு செக் பண்ணதான் அப்படி பண்ண சரி நீ போ என் கூட சண்டை போடாத இப்ப அதுக்கே நீ என்ன அடிக்கிற சொல்றதும் கேட்காம நீ தான் தப்பு தப்பா பண்ண அதுக்கு தான் நான் இங்க வந்தேன் யுக்தா ராம் நிறுத்துங்க உங்க சண்டைய இங்க வந்து ஆரம்பிச்சிட்டீங்களா இனிமேல் நான் எங்கேயுமே உங்களை கூட்டிட்டே வர மாட்டேன் அம்மா இந்த யுக்தாக்கு எப்பவுமே இதே தான் வேலை எப்ப பாரு என் கூடயே சண்டை போடுறது நான் எங்கே உன் கூட சண்டை போட வந்தேன் நீ தான் தப்பு தப்பாக பண்ணிட்டு இருந்த உனக்கு கரெக்டாக சொல்கிறதுக்கு தான் நான் வந்தேன் எனக்கே தெரியும் நானே கரெக்டாக பண்ணுறேன் இப்போ பாருங்கள் ஸ்டார்ட் நான் தீட்டேன் இப்போ எனக்கு என்ன வேணும் கிட்கேட் தான் வேணும் கிட்கேட் செலக்ட் பண்ணிட்டேன் இப்போ காயினை இன்செர்ட் பண்ணுறேன் டென் ருபீஸ் காயின் போடணுமா அதனால டென் ருபீஸ் போடுறேன் அப்படியே மெதுவாக கை விட்டு பார்க்கலாம் எவ்வளோ காயின்ஸ் நம்ம கையில் கிடைக்குதுன்னு ராம் அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி கரெக்டாக கோயினை உள்ளே போடணும் ஒரு வழியாக நான் கேட்ட கிட்கேட் வெளியே வந்தாச்சு ஆனால் இந்த கிட்கேட் பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்குது சரி டென் ருபீஸ்க்கு இவ்வளோ தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் தப்பு பண்ணிட்டேன் மஞ்சாவது வாங்கியிருக்கணும் அதாவது கொஞ்சம் பெருசாக இருக்கும் சரி என்ன பண்ணுறது ஏதாவது ஒரு பிளான் பண்ணி அம்மா கிட்ட இன்னொன்று ஏதாவது கேட்டு வாங்கிக்கலாம் இப்போத்துக்கு இதை எடுத்துட்டு போய் உட்காந்துக்கலாம் இங்கே பாருங்க மீனா நம்ம பசங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவங்களுக்கு பிடிச்ச சாக்லேட்டு ஜூஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு பாருங்க எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்கன்னு சரி இப்போ நம்மளும் இந்த வெண்டிங் மிஷின்லேருந்து ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம் என்ன வாங்கலாம் நீங்களே சொல்லுங்க அந்த ஆரஞ்சு கிரீம் பிஸ்கட் ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம அதையே வாங்கலாம் சரி மீனா நீங்க வந்து கோயின் போடுங்க இல்ல பரவாயில்ல நீங்களே காயின் போடுங்க யார் போட்டா என்ன இருக்கு நீங்களே முதல்ல போடுங்க சரி நானே அந்த காயினை போட்டுறேன் இப்போ ஸ்டார்ட்னு ப்ரெஸ் பண்ணும் அப்புறம் பிஸ்கெட்டை செலக்ட் பண்ணும் அப்புறம் காயினை போட்டுடணும் இப்போ பிஸ்கெட் வந்துடும் ஆரஞ்சு க்ரீம் பிஸ்கெட் வந்தாச்சு அம்மா கிட்ட ஆரஞ்சு பிஸ்கெட் வந்தாச்சு இப்போ அடுத்தது எனக்கும் ஏதாச்சும் வாங்கணும் ஆனால் லக்ஷாவோட அம்மா வாங்கட்டும் அப்புறம் நானும் கேட்டு இன்னொன்று ஏதாச்சும் வாங்கிக்குவேன் இப்போ ஸ்டார்ட்டுன்னு ப்ரெஸ் பண்ணும் அப்புறம் லேஸ் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்புறம் ஐயோ லேஸ் அவசரப்பட்டு ப்ரெஸ் பண்ணிட்டோம்மா சரி இருந்துட்டு போகுது லேஸே இருக்கட்டும் இப்போ நான் கோயினை போட்டுடுறேன் அப்புறம் லேஸ் வருதான்னு பார்க்கலாம் ஹை லேஸா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா கிட்ட நம்மளும் கொஞ்சம் வாங்கி சாப்பிட்லாம் என்ன இது க்ரீன் கலர் பேக்கெட்டில் மூங்கால் வந்திருக்கு சரி பரவாயில்ல இதுவும் ரொம்ப தான் இருக்கும் சரி எல்லாருமே வெண்டிங் இருந்து வாங்கியாச்சு இப்போ நம்ம வீட்டுக்கு போலாமா இல்லை எனக்கு வேற ஏதாச்சும் வாங்கணும் ஃப்ரூட்டி இல்லைன்னா ஃபைவ் ஸ்டார் அந்த மாதிரி ஏதாச்சும் வாங்கணும் இல்லைன்னா நான் இங்கே தான் இருப்பேன் நான் வீட்டுக்கே வரமாட்டேன் என்னது நீ வீட்டுக்கு வரலையா சரி சரி நீ இங்கே இரு எல்லாம் வீட்டுக்கு போயிட்டு வரோம் என்ன ராம் நீ எத்தனை சாக்லேட் தான் சாப்பிடுவேன் உன் பல்லெல்லாம் போயிடும் அப்புறம் டென்டிஸ்ட்டை போனோம்னா உன் பல்லெல்லாம் எடுத்துருவாங்க சாக்லேட்லாம் கிடையாது ஏதாவது பிஸ்கெட் வேணால் வாங்கிக்கோ உன் ஃப்ரெண்ட்ஸ் பாரு யாராச்சும் ஏதாச்சும் வேற வேணும்னு கேட்டாங்களா நீ தான் வேற ஏதாச்சும் வேணும்னு கேட்குற இல்லம்மா எனக்கு சாக்லேட் தான் வேணும் ப்ளீஸ் எனக்கு சாக்லேட்டே வாங்கி கொடுங்க பிஸ்கெட் எல்லாம் வேண்டாம் என்னடாம் இப்படி கதாட்டா பண்ற நாங்க எல்லாம் பாத்தியா ஒன்ன மாதிரியா நாங்க பண்றோம் சரி சரி விடு உன்கிட்ட பேசி யூஸே கிடையாது ஆமா ஆமா நான் அப்படிதான் சரி ராம் நீ வா பிஸ்கெட் வேணா வாங்கிக்கோ வேற எல்லாம் எதுவும் வாங்குற மாதிரி இல்லை இந்த ஃபைவ் காயின் சரிம்மா கொடுங்க நான் பிஸ்கெட்டே வாங்கிக்கிறேன் என்ன பண்றது நீங்க சொல்றது கேட்டாகணும் கொடுங்க நானே இந்த காயினை போட்டுடுறேன் இப்போ ஸ்டார்ட்னு ப்ரஸ் பண்றேன் அப்புறம் பிஸ்கெட்டை செலக்ட் பண்றேன் யாரும் பார்க்கல நான் எப்ப சாக்லேட் ப்ரெஸ் பண்றேன் ஃபைவ் ஸ்டார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஃபைவ் ஸ்டாரை செலக்ட் பண்ணிடலாம் அப்புறம் இந்த காயினை போட்டுடலாம் அப்ப ஃபைவ் ஸ்டார் எனக்கு ஸ்டார் வந்தாச்சு அம்மா என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல என்னராம் இது ஸ்டார் வந்திருக்கு நீ பிஸ்கட் தானே செலக்ட் பண்றேன்னு சொன்ன இல்லம்மா எனக்கு ஃபைவ் ஸ்டார்னால் ரொம்ப பிடிக்கும் நான் இந்த ஃபைவ் ஸ்டாரை எல்லாரு கூடயும் ஷேர் பண்றேன் பிளீஸ்மா என்ன திட்டாதீங்க அம்மா இன்றைக்கி நாங்கள் எல்லாருமே நல்லா என்ஜாய் பண்ணோம் எங்களை திரும்ப நெக்ஸ்ட் வீக்கும் இங்கேயே கூட்டிகிட்டு வாங்க எங்களுக்கு பிடிச்ச ஐட்டம் எல்லாம் நாங்கள் வாங்கிக்கிறோம் அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சேனலை நிறையா பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப்பே பண்ண மாட்டேங்கிறீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி சரி நெக்ஸ்ட் வீக் நாங்க திரும்ப உங்களை கூட்டிட்டு வரோம் ஆனா அது வரைக்கும் நீங்க யாருமே கலாட்டம் பண்ணக்கூடாது ஆமா கூட்டிட்டு வந்த அப்புறம் இங்க வந்து சண்டை போடுறது இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்பதான் கூட்டிட்டு வருவோம் நெக்ஸ்ட் டைம் அம்மா எப்ப பாரு நீங்க என்னவே சொல்றீங்க எல்லாரும் என்ன பார்த்து சிரிக்கிறாங்க ஏமா இப்படி பண்றீங்க பாரு ராம என்ன சொல்றாங்க பாரு யுக்தா லக்ஷா சும்மா இருங்க ஏன் அப்படி சிரிக்கிறீங்க அப்படியெல்லாம் பண்ணக்கூடாது ஆமா ஆண்டி அவங்களுக்கு சொல்லுங்க என்ன பார்த்து எப்ப பாரு சிரிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு லைக் கொடுத்துருங்க தேங்க்யூ பாய் பாய்